ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். ஏழாம் நூற்றாண்டு 1300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெண் இப்படித்தான் இருந்துள்ளார். வெளியான போட்டோ சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண்ணின் முகத்தை ஆய்வாளர்கள் இப்பொழுது தத்ரூபமாக உருவாக்கி வெளியிட்டுள்ளனர். பண்டைய காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது குறித்த ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்தே வருகிறது. இது மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் என்பதை கண்டறிய உதவுகிறது. உலகெங்கும் இதற்காக அகழாய்வு பணிகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்ணின் முகத்தை தொல்பொருள் ஆய்வாளர்கள் மீண்டும் உருவாக்கியுள்ளனர். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த ஆங்கிலோ சாக்சன் பெண் பார்க்க எப்படி இருப்பார் என்பதை ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டில் அந்த பெண்ணின் எலும்புக்கூடை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். பிரிட்டன் நாட்டின் கேம்பிரிட்ஜ் ஷையரில் உள்ள ட்ரம்பிங்கில் தங்கம் மற்றும் கார்டனல் சிலுவையுடன் 7ஆம் நூற்றாண்டில் புதைக்கப்பட்ட அந்த பெண்ணின் எலும்புக்கூட்டை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். இதற்கிடையே நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் அந்த பெண்ணின் முகத்தை ஆய்வாளர்கள் கட்டமைத்துள்ளனர். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பெண் பார்க்க எப்படி இருப்பார் என்பதை விளக்கும் படம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணையத்தில் வெளியிடப்பட்டது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்ணின் முகத்தை ஆய்வாளர்கள் உருவாக்கியது பலருக்கும் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தொல்பொருள் ஆய்வாளர்கள் டாக்டர் சாம் லூசி கூறுகையில், நான் முகம் தெரியாத பல நபர்களின் உடல்களை ஆய்வு செய்துள்ளேன். அவர்கள் முகம் எப்படி இருக்கும் என்று தெரியாமலே அவர்களின் பழக்கம், உணவு முறை என பல விஷயங்களை ஆய்வு செய்துள்ளேன். இப்போது பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்ணின் முகத்தை பார்ப்பது சற்று மகிழ்ச்சியாகவே இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். மண்டை ஓடு மற்றும் திசு ஆழம் குறித்த தரவுகளை வைத்து தடவியல் கலைஞர் ஹெவ் மோரிசன் இந்த பெண்ணின் முகத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளார். டிஎன்ஏ ஆய்வு இல்லாமல் கண் மற்றும் முடி நிறம் இப்படித்தான் இருக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது என்றார் ஹெவ் மேரிசன். இருப்பினும் அவர் உயிரிழக்கும் முன்பு இப்படித்தான் இருந்திருப்பார் என்றே அவர்கள் கூறுகிறார்கள். அவரது முகத்தை மெல்ல டெவலப் செய்து அந்த அளவுக்கு எடுத்து வந்ததில் சுவாரஸ்யமாக இருந்தது. அவளது இடது கண் வலது கண்ணை விட 0.5 சென்டிமீட்டர் கீழே இருந்தது. இவையெல்லாம் மண்டை ஓட்டை வைத்தே எங்களால் உறுதி செய்ய முடிந்தது என்று அவர் தெரிவித்தார். அந்த பெண் ஆல்ஃப் மலைக்கு அருகே அநேகமாக தெற்கு ஜெர்மனியில் பிறந்திருப்பார். அவர் 7 வயது வந்த பிறகு கேம்பிரிட்ஜ் ஷையர் பென்ஸ் என்ற இடத்திற்கு வந்துள்ளார். அவர் இங்கிலாந்து சென்றவுடன் அவரது உணவு முறை மாறியதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொல்பொருள் ஆய்வாளர் டாக்டர் சாம் லூயிசி கூறுகையில், அவர் உடலில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புரதத்தின் விகிதம் குறைந்துள்ளது. ஜெர்மனியில் இருந்த போது அவர் அதிகளவில் இறைச்சி மற்றும் பால் பொருட்களை சாப்பிட்டுள்ளார். ட்ரம்பிங்க்கு வந்த பிறகு அவர் எடுத்துக்கொள்ளும் இறைச்சி மற்றும் பால் பொருட்களின் அளவு குறைந்துள்ளது என்றார். அந்த இளம் பெண்ணுக்கு நோய் பாதிப்பு இருந்துள்ளது. இருப்பினும் அவரது மரணத்துக்கு என்ன காரணம் என தெளிவாக தெரியவில்லை என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சிலுவை, தங்க ஊசிகள் மற்றும் மெல்லிய ஆடைகளை அவரது உடலுக்கு அணிவித்து புதைத்துள்ளனர். மேலும் செதுக்கப்பட்ட மரப்பெட்டியில் இந்த பெண்ணை அடக்கம் செய்துள்ளனர். இது கடந்த காலங்களில் பெண்களின் வாழ்க்கை முறையை விளக்கும் வகையில் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மீண்டும் அடுத்த உலக செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.